நிறைய பேருக்கு பார்த்துட்டேன்னா பயம் இருந்துருக்கும். குறிப்பாக பார்த்துட்டேன்னா இந்த ஆயுள் சம்பந்தமான பயங்கள் அப்படிங்கிறது இருந்துருக்கும். எம பயம்னு சொல்லுவார். சில பேர் கனவுகள் காணுவா, அதே மாதிரி விளக்கு தட்டி போகிறது, இந்த மாதிரி துஷகுணங்கள்லாம் இல்லாத இருக்கிறது. சார் நான் என்னமோ தெரில சார், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சார் எங்களுக்கு இந்த கஷ்டமே வந்ததுன்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கும். டெய்லி காலையில் தெற்க பார்த்து நின்றுட்டு சர்வரக்ஷகாய நமஹ சர்வரக்ஷகாய நமஹ சர்வரக்ஷகாய நமஹ அப்படிங்கிற மந்திரத்தை 11 தடவை ஜபிச்சுக்கணும். எல்லா காரியத்தையும் ரட்சிக்கக்கூடியவர், யம பயத்தை போக்கக்கூடியது. அதே சமயத்தில் நம்மளுக்கு பயங்கள் இருந்தால் அந்த பயங்கள்லாம் போயிடும், மனசில் ஒரு திருப்தி. இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். சர்வரக்ஷகாய நமஹ, ரட்சிக்கக்கூடிய பகவான் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். தடங்கல்களை போக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் இந்த சர்வரக்ஷ மந்திரம். ரொம்ப விசேஷமான மந்திரம். ஓம் சர்வரக்ஷகாய நமஹங்கிற மந்திரத்தை 11 தடவை ஜபிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்கள் வீட்டில் நீங்கள் 12 மணி உச்சி காலத்தில் இருந்தால்னா இந்த மந்திரத்தை 12 மணி போல் தெற்கு பார்த்து நின்று சொன்னால் இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும்னு சொல்லி எம பயம் போக்கும். நம்ம மனசில் இருக்கக்கூடிய பயங்கள் போக்கக்கூடிய அற்புதமான மந்திரங்களில் இதுவும் ஒரு மந்திரம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துன்னு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கும் புதியோர் நேயர்கள் இதை பயன்படுத்தி நல்ல மாற்றங்களை அடைய பிரார்த்தனை செய்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலா ரத்ன மகேஷர். வேல் வேல் முருகா ஸ்ரீவேல் முருகனுக்கு அரவரோகா. நன்றி.